அங்கே கேப்டனாக அங்கே டீமில் அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்கிறப்பே ஒரு சிங்கம் அங்கே நிற்கிற மாதிரியே நமக்கு தோணும் ப்ரோ. அஞ்சு கப்பு ரோஹித் சர்மா, நாலு கப்பு தோனின்னு சொல்லுவாங்க. நான் நீ வேற பார்த்து வச்சுருந்தேன், ஐயோ நாலு கப்பில் மிஸ் ஆகுது. ஜடேஜா இருக்காரு, வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா சுத்தமாக டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டை சைடு போயிருந்துருப்போம். ஜடேஜா இருக்கனால தலைவர் கொண்டு வந்துடுவார், அதெல்லாம் தலைமரியாதை அப்படியே அவரும் கொண்டு வந்துடுவார். வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். ஜடேஜா நல்ல பிளேயர் தான், அதாவது அவர் வந்து நிறைய விஷயத்தில் வந்து மேட்சை மாற்றி கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல வந்து மேட்ச் மாற்றினது வந்து ஜடேஜாவாக இருக்கும். கேட்ச் பிடிச்சா இருந்தாலும் சரி, பவுலிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும் நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் தலை தோனி போனது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். நல்ல விஷயந்தான், இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கு கொஞ்சம். ஏன்னா தோனியோட லாஸ்ட் கேப்டன்ஷிப், இனிமேல் அவ்வளோதான் தோனியை கேப்டன்ஷிப்பே முடிஞ்சு முடிஞ்சது தான் அப்படிலாம் சொல்லலாம். எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஸ்டேட்டஸ் கூட போடல. நான் போயிட்டு மனச்சுவாடி போட்டோம் எடுத்து அதை போடுவேன் ஸ்டேட்டஸ். இப்போ எதனால் நம்ம மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரதர்? அது அடுத்த ட்ரைனிங் ரெண்டு வருஷத்துக்கு ஜடேஜாவுக்கு கொடுப்பாங்க. இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் தோனி இருப்பார், டீமில் இருப்பார். ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே கேப்டன்சி கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டு அடுத்து மும்பை ஜெயிக்கணும்ல, வெறி கொண்டு தீரா பின்னாடி சுற்றிட்டு இருக்கா இவருக்கு. இந்த ஒரு கப் ஒரு கப் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் என்ன நாலு கப்புன்னு பேசுவாங்க, ஒரு அஞ்சு கப்பாக இருந்திருக்கணும். இப்போ தோனி இல்லாதது எந்த அளவுக்கு மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோனி இருக்கா இருக்கா ஏகா இல்லை இல்லைன்றிருக்கா இருக்கா இருக்கலாம் கேப்டன் ஏகா இதெல்லாம் பெரிய விஷயமா. அவர் பின்னாடிலேருந்து அவர் தான் எல்லாமே, சும்மா கேப்டன் சீன் மட்டும் போட்டுவாங்க ஜடேஜாக்கு அவ்வளோதான். ரெண்டு வருஷத்துக்கு அவர் போனதுக்கப்புறம் இதுதான் இப்போதைய ஒரு லெசன் மாதிரி தான், ப்ராக்டிக்கல் லெசன் அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம், தோனி போனதே பெரிய மிஸ் தான் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியா டீம்லேயும் ஆல்ரெடி போயிட்டாரு, அது ஒரு மிஸ்ஸு. சரி, சென்னையிலையாவது கேப்டனாக இருப்பார், அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அங்கே கேப்டனாக அங்கே டீமில் அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி நிற்கிறப்பே ஒரு சிங்கம் அங்கே நிற்கிற மாதிரியே நமக்கு தோணும் ப்ரோ. அந்த அளவுக்கு நிற்பார் அது, இப்போயும் நிற்பார். ஆனால் கேப்டனாக நிற்க மாட்டாருன்ற ஒரு இதுதான், அந்த சி மட்டும் தான் இல்லைன்றது தான். ஆனால் இப்போ ஜடேஜாவை போட்டுருவாங்க கண்டிப்பாக. ஜடேஜாவை கேப்டனாக போட்டது எங்களுக்கு தோனியை போட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா பின்னாடிலேருந்து ஃபுல்லாகவே அது சீ மட்டும் தான் ஜடேஜாவுக்கு இருக்குன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ப்ரோ, அவ்வளோதான். வேற எதுவும் இப்போ வின்னு லாஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க, தோனியை சொல்லுவீங்களா ஜடேஜாவை சொல்லுவீங்களா? தோனியை தான் ப்ரோ சொல்லுவோம், தோனியை தான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவரோட ரேஞ்சு அவர் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அவர் டீமில் இருந்தாலும் கேப்டனாக இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட அந்த பாட்டை அவர் கரெக்டாக பண்ணி பண்ணால் தான் அவர் லாஸ் வந்து அப்படி போயிடுச்சுன்னா தோனி தான் ப்ரோ கண்டிப்பாக வரும். ஜடேஜாவெல்லாம் சொல்லவே மாட்டோம், தோனியை தான் சொல்லுவோம் ப்ரோ. மேட்சே பார்க்க முடியாது இனிமேல், நாங்கள் தலை இருக்கிற வரையும் தான் நாங்கள் எப்போதுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். தலைக்கு ஒசரம் தான் மேட்சே, எல்லாமே தலைக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தலையே இல்லைன்னு ஆயிடுச்சு. இருக்காரு கேப்டனாக இல்லை, அது ஏற்கனவே கேப்டனாக இருந்ததுனால தானே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் இத்தனை நாளாக. இப்போ கேப்டனே அவர் இல்லைன்னு ஆயிடுச்சு, இனிமேட் நாங்கள் மேட்ச் பார்த்து என்ன பண்ணுறது? தலைவர் தான் எங்களுக்கு வேணும். அவரே கேப்டனாக இருந்தாருன்னா வெடி வெடித்து இன்னும் கொண்டாடுவோம். ஜடேஜா இருக்கார், அவரும் நல்லா தான் பண்ணுறாரு, மரணமாக அடித்தார் போன மேட்சில், அவரால் தான் ஜெயித்தோம். அவர் தான் தெய்வம் ஒத்துக்கலாம். ஆனால் கேப்டனை மாற்றின வரைக்கும் மனசுக்கு ஒத்துக்க முடியலண்ணா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அஞ்சு கப்பு ரோஹித் சர்மா, நாலு கப்பு தோனின்னு சொல்லுவாங்க. நான் நீ வேற பார்த்து வச்சுருந்தேன், ஐயோ நாலு கப்பில் மிஸ் ஆகுது. ஜடேஜா இருக்காரு, வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா சுத்தமாக டிவி ஆஃப் பண்ணிட்டு வீட்டை சைடு போயிருந்துருப்போம். ஜடேஜா இருக்கனால தலைவர் கொண்டு வந்துடுவார், அதெல்லாம் தலைமரியாதை அப்படியே அவரும் கொண்டு வந்துடுவார் கண்டிப்பாக.